நம்ம டைனாமிக் கேமிங் சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கிளாஸ் கார்டு மேட்ச் தான். அது மட்டும் இல்லை, அதில் ஒன்லி டெசர்டிகல் சேலஞ்ச் நம்ம எடுத்திருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரில, ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கும் தெரிலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி போடுறேன். அதாவது இந்த எக்ஸ்பேன்ஷன் பேக் இருக்கு இல்லைங்களா, இந்த காஸ்டியூம் பேக்கு, இந்த பேக்கு வந்து ஒரு நாள் டவுன்லோட் பண்ணேன்னா அடுத்த நாள் எனக்கு கேட்குது, தினமும் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல. ஏன்னா நான் அப்படியெல்லாம் விளாட நைட்டு மட்டும்தான் விளாடுவேன், அதனால் தினமும் நான் டவுன்லோட் பண்ணலை. இந்த காஸ்டியூம் பேக் மட்டும் இல்லை கைஸ், எதுவும் எல்லாமே டவுன்லோட் பண்ணால் தினமும் கேட்குது. அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல, ஆனால் பழைய அக்கௌண்ட்லாம் எனக்கு கேட்கல. சரி, நேராக வீடியோக்குள்ளே போயலாம். இது வந்து ஒரு டெசர்டிகல் சேனல்ஸ் தான், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொல்லிட்டேன். அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சோடனே இந்த மேட்ச் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு 100வது லெவல் ஹேக்கர் அக்கௌண்ட்டை காட்டுறேன். வெறும் 6 எலிட் பாஸ் தான் போட்டிருப்பான், அதுவும் அவன் டாப்பர், வேறு லெவல் டாப்பர். நான் சொல்கிறேன், திருடி தான், திருடி. நீங்கள் சொல்லக்கூடாது கமெண்டில் நான் திருடியெல்லாம் போடல. ஒருத்தர் ஹிந்தி, நான் வெளிநாட்டு சேனல் பா அந்த அரபிக்கு அந்த ஹிந்திக்கார அவன் போடுறதெல்லாம் பார்ப்பேன், அதே பார்த்து இது கண்டுபிடிச்சு போட்டேன். என்ன காலையே படுது, கண்டிப்பா போட மாட்டேன். நான் உண்மையை தான் சொல்லுவேன். நம்ம கொண்டா படிக்க பாப்பா, அவன் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம டீமேட் போய் ரிவ்யூ பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு மேட்ச், என்ன டெசர்ட்டுகள் இந்த கண் எடுக்க முடியாது. சரி, செகண்ட் மேட்ச் எடுத்துக்கலாம். குளூவால் ரொம்ப முக்கியமானது, ஜஸ்ட் எடுத்துக்கலாம். எம்பி பைக்கு இந்த இப்போ விட்டுருக்க ஸ்கின் வாங்கியிருக்கேன், உங்கள்கிட்ட சத்தியமாக சொல்கிறேன் காய்ஸ். நான் வந்து ஏமாத்தவரில், நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து 500 டைமண்ட் கொடுத்து வாங்கினேன், அந்தளவுக்கு ஒருத்தானவெல்லாம் நான் கிடையாது. நான் ஒரே ஸ்பில் எனக்கு என்ன லக்கோ தெரில அடிச்சிருச்சு, அதுவும் டைமண்டு ஒத்த டைமண்ட் கூட கொடுக்கல. ஒரு வெப்பன் ராயல் வர்ச்சல் கிடச்சிது, அதை வச்சு இது பண்ணிட்டேன். தேவைதான் போட்டேன், கை வரல. பாருங்க காமெடியா உட்கார்ந்துருக்கேன். போன மேட்ச் வைஃபை ஆஃப் பண்ணிட்டாங்க. போயிடலாம், மேலே வேண்டாம், கீழே இருந்து ஃபைட் போடலாம். குதிக்காம இருந்திருந்தா மட்டும் சீசா எட்டு உண்மைதான், வேற லெவல் எட்டு விழுந்துருக்கும்.
சரி போ அடிக்கோ ஷார்ட் ரேஞ்சில் அடிப்பேன் சொன்னால் அடிப்பேங்க கண்டிப்பாக அடிப்பேன் வால் போட்டோம் நம்மளுக்கு நம்மால் நாக்கி நம்மால் காப்பாற்றலாமா இல்லை என்ன பண்ணலாம் சரி அவங்க காப்பாற்றிப்பானா இல்லையா நம்மளே நாக்கு ஒண்ணிட்டான் சரி பரவாயில்ல உங்க அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் இந்த மேட்ச் போன மேட்சா இல்லை ரூவால் போட்டிருக்கணும் அந்த நேரம் ஜஸ்ட் செகண்ட் எல்லாருமே இதை சொல்லுவீங்க கன்ஃபார்மாக ரூமுக்கு லூஸாக இப்படிதான் சொல்லுவீங்க ஆன் தி செகண்ட் ஒரு செகண்ட் சேடா அந்த ஒரு செகண்ட் ரூவால் போட்டிருக்கலாம்டா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ஒரு செகண்ட் தான் மிஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம பெரிய பெரிய பிளேயர் இருக்காங்க அப்போ 80 எல்லாம் ரொம்ப 70 கூட இருக்கானுங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட விஞ்சின்ஜோ அவங்களாம் பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் க்ளூவால் போட மறக்கவே மாட்டானுங்க கில் அடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட்டு இங்கே இருக்கான் வட 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 தாம்சன் இது இங்கே இருக்கான் இவன் அடிச்சிட்டானா ரூவால் இருந்தால் எடுத்துப்போம் மற்ற கண்ணெலாம் எடுக்க மாட்டேன் ஏடபிள்யூஎம் அடுத்த மேட்ச் போடுறேன் ஒன்லி ஏடபிள்யூஎம் சரி இவ்வளோ முடிச்சிடலாம் டேப் அடிக்கலாமா இங்கே அங்கிட்டு இங்கிட்டு போகிறா டே என்ன பா வேறு வழியில் ஏறிலாம் ட்ராக் பண்ணலாம் பார்த்தா கண்டிப்பாக இதெல்லாம் சரி நம்மளே சாவடிக்காமல் இது ஒன் டேப் அடிக்கலாம் பார்த்தா இந்த ஃபயர் பட்டன் கைக்கு வர மாட்டேங்குது ஏன்னே தெரில சரி பரவாயில்ல நடக்கிறது தான் நடக்கும் நீங்கள் G18 வாங்கிக்கலாம் கோச்சுக்காரங்க புல்லட்டுன்னு சொல்லி தான் வாங்கினேன் மறுபடியும் இதுவே மாற்றிட்டேன் பார்த்தீங்களா என்னடா இப்போல்லாம் க்ளூவால் போட்டு காட்டுற மேட்ச்சில் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேங்க அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அதுக்குள்ளே நாக்கையும் பண்ணி போட்டுறானுங்க நான் என்ன பண்ணுறது கிடைச்சா கண்டிப்பாக நான் போடாமையாக விட்டுருவேன் எனக்குலாம் ட்ரிபிள் 9 அந்தளவுக்கு போங்க உங்களுக்கும் 999 ஏதாச்சும் சம்மந்தம் இருந்தால் கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு கிண்டலில் என்னென்னமோ சொல்கிறோம் ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு இங்கே ஒருத்தி இருக்க தப்பிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் ஒருத்தி நாக்கு ஒருத்த நாக்கு நம்ம டீமால் ரிவ்யூ பண்ணுறது வேஸ்ட்டு தெரிஞ்சு வச்சு அவ்வளோதாங்க வேற லெவல் மேட்ச் டெசர்டிங் சேலஞ்ச் முடிச்சிட்டோம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே தெரியாமல் அந்த பட்டன் நம்பிக்கிட்டோம் சரி கைஸ் அடுத்த வீடியோ போடலாம் அடுத்த வீடியோ பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ் பை